வணக்கம். இப்போ நாம காப்பரில் 5 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ கரண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காப்பரில் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு, செல் அட் 752.55 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம காப்பரில் ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிடலாம். அடுத்து இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். எப்படின்னா இப்போ செல் கால் அப்படின்றனால கீழே வந்து டார்கெட்ஸ் வருது, கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இதில் ஃபஸ்ட் டாரட் நமக்கு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 750.669 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.9 வந்து ஷோ பண்ணுது ஃபஸ்ட் டாரட். நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட் வரைக்கும் ஆக்சுவலி வந்து ஈஸியாக வந்து காப்பரில் ப்ராஃபிட் வந்து எய்ம் பண்ணலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால். ஸோ அந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஜெனரேட் ஆச்சு, ஒரு 4 o'clock ஆக்சுவலி ஜெனரேட் ஆச்சு அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டயத்துலேயே ஜெனரேட் ஆகி நல்லா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி இப்போ 9 o'clock வரைக்கும் அந்த பையிங் மொமெண்டம்லேயே இருந்துச்சு. அதனால தான் கேண்டிலுடைய கலர் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது. பட் இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 9 o'clock அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதுனால கேண்டிலுடைய கலர் அப்படியே நமக்கு ரெட் கலரில் மாறிட்டு செல் அட் 752.55 அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 1 பாயிண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மினிட்க்குள்ளே ஆக்சுவலி வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா பாசிட்டிவாக இருக்குது, அதாவது நல்ல நமக்கு செல் காலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது, இது எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மேலே ஆகுது. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் ரேஞ்சை டச் பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருந்துச்சு. பட் இப்போ லாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி நமக்கு இறங்க ஆரம்பிச்சதில் ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் காலம் பார்த்துலாம் இப்போதைக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு, அதாவது 750 வரைக்கும் ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு செல் கால். 750 to 755 வந்தது, இப்போ 750 கீழே டவுன் சைடில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் நம்ம வீடியோனுடைய ஓப்பனிங்லேயே சொன்னது தான். ஸோ இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 o'clock முன்னாடியே ஜெனரேட் ஆயிருந்துச்சு 753.20. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்டில் தெரியும், 520 கிட்டக்க ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுலேயும் 2 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆக்சுவலி இது செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு, 757 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ நமக்கு நைட்டில் வந்து ஒரு 9 o'clock வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட் சேம் பண்ணால் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ்னால் எந்த பாயிண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் நார்மலாக கேண்டில்ஸ்டிக் சார்ட் ரன் ஆகிற மாதிரியே ரன் ஆகும். பட் நமக்கு வந்து அப்படியே கால்ஸ் அண்ட் ட்ரெண்டோட சேர்த்து வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம எவ்ரிடே வந்து இந்த சார்ட் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.